அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன், சென்னை நேஷனல் ஹாஸ்பிட்டல் வந்து சென்னையிலிருந்து நாங்கள் இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன். இப்போ மெயினான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தோல்படையை பொறுத்த மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரவியாதி. மெஜாரிட்டி ஒரு 100 பேருக்கு மேலே தோல்படை பிரச்சனை வராங்க. ஒரு 60-70 பேருக்கு வந்து சுகர் தான் சக்கரவியாதி மெயினான காரணம். அது இல்லாமல் வந்து தைராய்டு பிரச்சனைகள், அது அந்த மாதிரி பதிவுகள் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அந்த முழுமையான தீர்வு ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனையோட வந்து ஒருத்தர் நம்ம வந்து அது மாதிரி சரி பண்ணி ஒரு வராச்சு. ஸோ பாய் தான் வருது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ண டிலே பண்ணக்கூடாது. ரொம்ப டிலே பண்ணோம்னா என்ன ஆகும் கேட்டால் அந்த ஷோல்டர் வந்து ரொம்ப டைட் ஆகிடும். என்ன நம்ம முடியா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப நிலையில் ஃபிசியோதெரப்பி, இடைப்பட்ட நிலையில் ஃபிசியோதெரப்பி, இன்ஜெக்ஷன் அது மாதிரி போட்டுருக்காங்களாம். ரொம்ப ஸ்டேஜ் முடிச்சு அப்படின்னா ஸ்டிப் ஷோல்டர் நான் சொல்கிறேன். பட் அவங்களோட அன்றாட வேலையை செய்ய முடியல, நைட்டு தூங்குற பயங்கரமாக குடையில் உள்ள பெயின் தாங்க முடியல. ஸோ இந்த மாதிரிலாம் வரப்போ கண்டிப்பாக இது வந்து முடிவாக இவங்க வந்து ஃபிசியோதெரப்பி கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகாமல் ஒரு 3-6 மந்த் ஒரு 3 மாதங்கள்லேருந்து 6 மாத காலங்களில் கிட்டத்தட்ட அந்த பழைய நிலைமைக்கு அவங்கள திரும்ப முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன், சென்னை நேஷனல் ஹாஸ்பிட்டல் வந்து சென்னையிலிருந்து நாங்கள் இந்த காணொலியை பதிவிடுறேன். இப்போ தோள்பட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் அப்படின்னாவே வர மெயினான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வலி. ரெண்டாவது முக்கியமானது தோள்பட்டையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தோள்பட்டை அப்படிங்கிறது எதுக்காக வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட்னு ஒரு பிரத்யேகமாக இருக்குது. இப்போ விரல் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபைன் மூமெண்ட்ஸ், ஒரு மியூசிக் பண்ணலாம், எழுதலாம், ஒரு ட்ராயிங் வரையலாம். ஸோ அது மாதிரி ஃபைன் மூமெண்ட்ஸ்க்கு வந்து அந்தந்த கை விரல்கள் படைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மனித முளகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை தூங்கிறதுக்கு ஒரு வெயிட் தூக்குறது அப்படின்னு படைக்கப்பட்டிருக்கு. ஸ்டெபிலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஷோல்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூமெண்ட், அதை வந்து என்ன மூமெண்ட், அதிகமான மூமெண்ட் வந்து எந்த ஜாயிண்ட்லேயுமே இல்லாத ஒரு மூமெண்ட் இருக்குது ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஒரு ஜாயிண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்போ அந்த வேலை இப்போ ஒரு விரலில் பாதிச்சு வச்சுங்க, ஒரு விரல் இருக்குது பட் ஆனால் அதனுடைய ஒரு மியூசிக் பண்ண முடியல, ஒரு எழுத முடியல, ஒரு வரைய முடியல அப்படிங்கிறப்போ அது வந்து இருந்தும் வேற எதுவும் தொந்தரவு இல்லாமல் இருந்தாலும் அதனோட ஃபங்க்ஷன் அதனோட வேலையை வந்து அது முழுசாக செய்கிறதில்ல. அந்த மாதிரி முழங்கை முழங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெயிட் தூக்குற ஒரு நல்ல வெயிட் தூக்குவோம், மெயின் வந்து எல்போட லாக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த எல்போ அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன் மாதிரி. ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா தோள்பட்டை அப்படிங்கிறது ஒரு பந்திரினம் மட்டும் நிறைய மூமெண்ட் இருக்கும். இப்படி தொல்லா இப்படி தொல்லா இப்படி தொல்லா. ஸோ அப்போ அந்த தோள்பட்டையில் நடக்கிற முக்கியமான பிரச்சனை வலியை தவிர அதை விட முக்கியமான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூமெண்ட். அதாவது வந்து நல்லா இருக்கிற மாதிரி இப்போ எனக்கு இந்த கை நல்லா தூக்குறேங்க, இந்த கை அவ்வளோ வரமாட்டேங்குது, பின்னாடி கொண்டு போக முடியலைங்க, ட்ரெஸ்ஸு கண்டு பெல்ட்டு கொண்டு போக முடியலைங்க, தலைசியர் கை கொண்டு போக முடியல, ஒரு மேலே ஏதாவது பொருள் இருந்தால் மேலே தூக்கி எடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் வந்து அன்றாட வேலையில் நடக்கிற மெயினான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டையை பொறுத்த மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரவியாதி. மெஜாரிட்டி ஒரு 100 பேருக்கு மேலே தோள்பட்டை பிரச்சனை வராங்க. ஒரு 60-70 பேருக்கு வந்து சுகர் தான் சக்கரவியாதி மெயினான காரணம். அது இல்லாமல் வந்து தைராய்டு பிரச்சனைகள், அது அந்த மாதிரி பதிவுகள் நம்ம நிறைய போட்டிருக்கோம். இப்போ இந்த பதிவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முழுமையான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்குறோம். அந்த முழுமையான தீர்வு ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனையோட வந்து ஒருத்தர் நம்ம வந்து அது மாதிரி சரி பண்ணி ஒரு வராச்சு. அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, ஒரு வித்தியாசமான பிரச்சனை. அதுக்காக தான் இந்த பதிவு விடுறோம். இதில் வந்து ஆரம்ப நிலையில் நீங்கள் ஃபிசியோதெரப்பியில் சரி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா எப்படி ஃபிசியோதெரப்பி எவ்வளோ நாளைக்கு தான் பண்ணிட்டு ஃபிசியோதெரப்பி ஒரு 1 மாதம் பண்ணலாம். 1 மாதம் பண்ணியும் ஃபுல் மூமெண்ட் வந்துடணும், கை மேலே தூக்கல வந்துடணும், பின்னாடி கொண்டு வரணும். ஸோ பாய் தான் வருது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ண டிலே பண்ணக்கூடாது. ரொம்ப டிலே பண்ணோம்னா என்ன ஆகும் கேட்டால் அந்த ஷோல்டர் வந்து ரொம்ப டைட் ஆகிடும், ஃபுல் ஸ்ட்ரெச் வராது. அந்த ஜவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுகிடும், ரொம்ப டைட்டாக இறுகிடுச்சுன்னா பழைய வழியில் அந்த நிலைமைக்கு வராது. ஸோ அந்த நிலைமைக்கு வருவதற்கு என்ன நம்ம முடிவாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப நிலையில் ஃபிசியோதெரப்பி, இடைப்பட்ட நிலையில் ஃபிசியோதெரப்பி, இன்ஜெக்ஷன் அது மாதிரி போட்டுருக்காங்களாம். ரொம்ப ஸ்டேஜ் முடிச்சு அப்படின்னா ஸ்டிப் ஷோல்டர் நம்ம சொல்கிறோம், ரொம்ப டைட் ஷோல்டர் அப்படின்னா. ஸோ அந்த டைட் ஷோல்டருக்கு நீங்கள் தோற்பட்டீங்கன்னா ஃபிசியோதெரப்பிலேயே சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுனா அதுதான் அந்த கிரேடு இருக்குது. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட தூக்க முடியல, பின்னாடி கொண்டு போக முடியல, மேலே கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் அவங்களோட அன்றாட வேலையை செய்ய முடியல, நைட்டு தூங்குற பயங்கரமாக குடையில் உள்ள பெயின் தாங்க முடியல. ஸோ இந்த மாதிரிலாம் வரப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து நுண்துளை சிகிச்சை, அதாவது கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து நுண்துளை சிகிச்சை மூலமாக கம்ப்ளீட்டாக அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாட்கள்லேயே கை வந்து நீங்கள் நல்லா மேலே தூப்பீங்க. அதுக்கு நிறையா நாங்கள் நிறையா நுண்துளை சிகிச்சைகள் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் 2 நாளில் இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. அதுக்கு பண்ணதுக்கப்புறம் அவங்க நினைக்கிறது என்ன கேட்டிங்கன்னா
இவ்வளவு இதுதான் நம்ம இவ்வளவு நாள் டிலே பண்ணமா, இதுக்காக தான் நம்ம இவ்வளவு நாள் தள்ளி பண்ணமா, இதை நம்ம முதலே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதா அவங்க மனசு அவங்க அப்படித்தான் நினைக்கிற மாதிரி வருது. ஸோ அதுக்கு தான் இந்த பதிவு விட்டுருக்கேன். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பிரச்சனைங்க பண்ணுறாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கை வந்து இவ்வளோதான் தோற்க முடியும், தலையில் அடிபட்டுருக்கு. சில நேரங்கள் தலையில் அடிபடுறதுனால என்ன ஆகும்னா அதுலேருந்து தலையில் அடிபட்டு நம்ம ஐசியூவில் அட்மிட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த கான்சியஸ் அன்கான்சியஸாக இருப்பாங்க, ஞாபகம் மாறுது ஞாபகமே இல்லாமல் இருப்பாங்க. அதுலேருந்து ரெக்கவரி ஆகி ஹெட் இன்ஜுரிலேருந்து நம்ம ரெக்கவரி ஆகி வர்றப்போ அந்த ஹெட் இன்ஜுரினால ஹார்மோன்கள் ஏற்படுற பிரச்சனையினால ஜாயிண்ட்களில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு என்ன தேவை, சவுமா சுற்றிலும் சதை இருக்கணும். ஒரு எலும்பு இருந்த இடம் இருக்கணும், அதான் மூட்டு குறுத்தலும் இருக்கும். அதை சுற்றி வந்து ரெண்டு எலும்பு இருந்தால் மட்டும் அது கல்ண்டு வந்துடும். ஸோ அதுக்காக அதை சுற்றியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கேப்சியூலும் லெகமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே அதை நல்லா மூவ் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக ரப்பர் பேண்ட் மாதிரி மசில்ஸ் இருக்கும். ஸோ இந்த மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மசில் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். சில நேரங்கள் இது மாதிரி தலையில் அடிபடுறப்போ ஹார்மோன்கள் பிரச்சனைனால அந்த சதையில வந்து எலும்புகள் பாமாறும். அதாவது எலும்பு உடைஞ்சா எலும்பாக மாறும் கூடும், ஆனால் சதை வந்து கிழிஞ்சதுன்னா சதையாக தான் கூடணும், ஆனால் அது வந்து எலும்பாக கூடும். அப்படி வர்றதுதான் இந்த ஹெட்டிஜியில் வர பிரச்சனை. அதுக்கு மயோசைட்டிஸ் ஆஸ்பிகன்ஸ். இது மெயினாக பாதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முளங்கையை நிறைய பேருக்கு பாதிக்கும். நிறைய பேருக்கு முளங்கையில் சின்னதாக அடிபட்டுருக்குங்க. அவங்க உடனே போய் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கட்டு போட்டு நீ வரன்னு சொல்லிட்டு எண்ணெய் போட்டு. இந்த நீவதில் மசாஜ் பண்ணுறதுல மெயினான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதைகள்லாம் எலும்பாக மாறிவிடும், மயோசைட்டிஸ் ஆஸ்பிகன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன எதுக்காக இந்த பதிவு வரும்னா அதே மாதிரி இந்த தோல்பட்டிகளுக்கு பாதிச்சிருக்குது. தோல்பட்டியோட முக்கியமாக அது முடங்கை தான் பாதிக்கும். வெறும் ரத்தக்கட்டாக இருக்கும், எக்ஸ்ரே நார்மலாக இருக்கும். நீங்கள் ஒன்று எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாலும் கூட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அந்த ரத்தக்கட்டுக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க, ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிட்டு பார்ப்பாங்க, என்ன வலி ஃபுல்லாக குறையவே மாட்டேங்குது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, வெளியே குறையாது மாத்திரை சாப்பிட்டாலும். இந்த குறையிலேன்னு சொல்லிட்டு போய் நீந்துங்க, சீக்கிரமாக சரியாகிடும். அவங்க கரெக்டு தான், அது வந்து அவங்க சீக்கிரமாக சரியாகி பழையபடி அவங்க நினைக்கிறாங்க. பட் அது அவங்க தப்பு பண்ணுறது என்னென்னு கேட்டால் அது என்ன கேட்டு போட்டு நீங்கள் ஒரு பெண்ணாகும். அந்த சதையை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த சதையை ஒரு இங்கோத்துறோம், இங்கோத்துனோன்னா ஒரு அதை எப்படி முறை எடுக்கணும், ஒரு காட்டன் எடுத்து அந்த இடத்துல வச்சு உறிஞ்சிடணும்னா அதை அப்படியே உறிஞ்சிக்கும். ஸோ அது மாற்றுறதுக்கு பரவாயில்ல. இப்போ இதை போட்டு இங்கு போட்டு இங்கு போட்டுச்சு அப்படின்னு டென்ஷன் இல்லை, பதாட்டத்தில் இன்னும் போட்டு தேய்ச்சணும் என்ன ஆகும், எல்லா பக்கம் பரவும். அதே மாதிரி ஒரு இடத்துல அடி போகிறப்ப ரத்தம் கட்டுது, அந்த இடத்த அப்படியே ஐஸ் வச்சு பெல்ட் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்து மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும். ஆனால் அது என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த போட்டு நீ வருது, அப்போ நீ வருது அப்படி குருவி வருது. அப்போ என்ன ஆகும், அந்த ரத்தம் அந்த இங்கு பரவுது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ரத்தம் எல்லா இடத்துக்கு பரவுது. அந்த ரத்தத்தில் பரவுது பார்த்தீங்கன்னா பிடிச்சி நல்ல ஃபோர்ஸாக அமுத்துறப்போ அந்த சதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகுது, கசகுது, டேமேஜ் ஆகுது. அப்போ மசாஜும் பண்ணி விடுறாங்க, நல்லா மசாஜ் பண்ணி விடுறாங்க. என்ன ஆகுதுன்னா அந்த மயோசைட்டிஸ் ஆஸ்பிகன்ஸ் அந்த சதைகள் கூடுவதற்கு பதிலாக எலும்பாக கூடியிருக்கும், எலும்பாக மாறிடும். அதுக்கு பேர் தான் மயோசைட்டிஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா டைட் ஆகும், ஃப்ளெக்சிபிளாக ரப்பராக இருக்க வேண்டியது ஒரு இரும்பாச்சுன்னு என்ன ஆகும், ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடும். ஸோ அதே மாதிரி இவருக்கு தலையில் அடிப்பட்ட காரணம் தலைவர் நீவதுனால இல்லை, சில நேரம் தலையில் போஸ்ட் ஹெட் இன்ஜுரி அதுலேருந்து ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் முழங்கையில் ஏற்பட மாதிரியே தோல்பட்டையில் மயோசைட்டிஸ் ஆஸ்பிகன்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போ மயோசைட்டிஸ் ஆஸ்பிகன்ஸில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா சதைகள் மாறினது போக, சதைகள் எலும்பாக மாறுவது போக, இந்த கை மேலத்துக்கு பார்த்தீங்களா இந்த எலும்புக்கும் இந்த எலும்புக்கும் இடையில நான் சொல்லியிருக்கேன் தோல்பட்டைனாவே மூமெண்ட்டுக்கு பேர் போனதான் தோல்பட்டை, அதில் மூமெண்ட்டே இல்லாமல் இந்த எலும்பும் இந்த எலும்பும் கனெக்ஷனே கிடையாது. ஆக்சுவலாக ஜாயிண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும், சுற்றிலும் ஜவ்வுகள் இருக்கும், சதைகள் இருக்கும். இப்போ அந்த சதைகள் ஜவ்வு இது எல்லாத்துலேயுமே கால்சியம் டெபாசிட் ஆகிடும். இந்த எலும்பையும் இந்த தோல் சப்பை எலும்பையும் கை எலும்பு ரெண்டு கடையில் போனி பார் ரெண்டு கடையில் தேவையில்லாமல் வளர்ந்து ரெண்டு எலும்பையும் இணைக்கிற மாதிரி பாலமாட்ட ஒரு எலும்பு அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஏன்னா இதுக்கு ரத்த ஓட்டம் நிறைய இருக்கும், நிறைய சதைகள் இருக்கும் தோல்பட்டையில். அவ்வளோ சீக்கிரம் மயோசைட்டிஸ் தோல்பட்டையை பாதிக்காது. பட் இவருடைய தலையில் அடிபட்ட தன்மை வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அதில் வந்து நிறைய எலும்பு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆனதுனால இவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டே பண்ண முடியல, இப்படி தூங்கினா ஜாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். தோல்பட்டையை சொல்லப்போனால் அப்படியே ஜாம் ஆகி நிற்குது, மூமெண்ட் இப்படி திருப்ப முடியல, இப்படி கொண்டு போக முடியல. ஸோ இதிலிருந்து ஒரு ரெக்கவரி ஆகிட்டு இருக்கா, தலையில் அடிப்பட்ட காயத்திலிருந்து ரெக்கவரி ஆகி கான்சியஸ் ஆகி பழைய நிலைமை நினைவுகள் திரும்பி வர்றப்போ தோல்பட்டையை மேலே தூக்க முடியல, மணிக்கட்டை வந்து இது முளங்கையை வந்து நீட்ட முடியல, மடக்க முடியல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் நுண்துறை சிகிச்சை பண்ணி அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணோம். அது போக அந்த எலும்பு பார் வந்து நுண்துறை சிகிச்சையில் பண்ண முடியாது, பெரிய எலும்பு பார். இந்த எக்ஸ்ரேல காமிங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும், தோல்பட்டையில் இது சப்பை எலும்பு ஸ்கேப்லார் போன் கிளீனர், அதாவது பந்து கிண்ண மூட்டு நம்ம சொல்கிறோம் இல்லை தோல் சப்பையில், அது வந்து கிண்ணம், ரெண்டாவது பந்து, இது பந்து இது கிண்ணம், இதில் மூவ் ஆகிட்டு இருக்கும்.
இப்போ அந்த கிண்ணத்திலிருந்து பின்னாடி எலும்பு அப்படியே வளர்ந்து இதை லாக் பண்ணிடுச்சு. அப்பா வந்து மூவ் ஆகாது, ரொட்டேட் ஆகாது, ஏன்னா எலும்போட எலும்பு ஸ்டிஃப் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து இதை ஒட்டுனது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டினது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணால், நுண்துளை சிகிச்சையில் உள்ள இருக்கிற ஜவ்வெல்லாம் கிளீன் பண்ணி டைட்டானதை ரிலீஸ் பண்ணிட்டோம். இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தெய்வம் பார்த்தீங்கன்னா, இது நார்மல் எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்காது. இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, இந்த இடத்துல பால் இருக்கும், இந்த இடத்துல கிண்ணம் இருக்கும், ரெண்டுக்கும் இடையில நல்ல ஒரு கேப் கிடைக்கும். இதில் பின்பகுதியில் இங்கிருந்து பாலை மாட்ட எலும்பு வளர்ந்து ஒட்டிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த தேவையில்லாத பாலத்தை அறுவை சிகிச்சை செய்து அது கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இப்போ ஒரு வாரம் ஆச்சு, போன வாரம் பண்ணோம், 7 நாள் ஆயிடுச்சு. சென்னையில் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இருக்குது கை இவ்வளோ இருந்துச்சு, இவ்வளோதான் மூமெண்ட், இதுக்கு மேலே வராது. இதுக்கு மேலே சுத்தமாக மூமெண்ட் பண்ணுறாங்க. நாமளும் ஃபிசியோதெரப்பி இது பண்ணி கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா முடியல. ஏன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஸ்கேன் சிடி ஸ்கேன் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது பெரிய எலும்பு. ஸோ இது கண்டிப்பாக நம்ம வந்து சர்ஜரி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நுண்துளை சிகிச்சை பண்ணி கரெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த பாரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். தேவையில்லாத வளர்ந்தது, இது வந்து உள்ள இருக்கிறது கிடையாது, தேவையில்லாமல் வளர்ந்தது. அது நம்மளோட தேவையை பண்ண முடியாமல், அந்த மூமெண்ட் பண்ண முடியாமல் தடுத்துது. அதனால அது எடுக்க வேண்டிய கட்டாயத்தை நம்ம தள்ளப்பட்டோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் ஆச்சு, இவ்வளோ வருது மூமெண்ட், இன்னமும் வந்துச்சு மூமெண்ட்டு. பட் அனஸ்தீசியா கொடுத்த போச்சு, நீ ஒரு ஸ்லோவாக ஃபிசியோதெரபி பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 to 20 degrees வந்தது. இப்போ 40, 50, 60, 70, 80 கிட்டத்தட்ட 80 to 90 degrees வந்துச்சு. ஸோ நம்ம என்ன, இவர் வந்து 2 வருடமாக இதில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இது ஒரு மிக கடினமான ஒரு அறுவை சிகிச்சை, ஏன்னா பக்கத்தில் வந்து நரம்புகள் ரத்த குழாய்களாக இருக்கும். ஸோ அதை ரொம்ப நம்ம கேர் பண்ணி பண்ணியிருக்கிறோம். ஸோ இவர் வந்து இவருக்கும் அது வந்து நல்ல பிரயோஜனமாக இருக்கு. இது போக இவங்க வந்து ஃபிசியோதெரப்பி கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கும், பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆக ஒரு 3 to 6 months, ஒரு 3 மாதங்கள்லேருந்து 6 மாத காலங்களில் கிட்டத்தட்ட அந்த பழைய நிலைமைக்கு அவர்கள் திரும்ப முடியும். இந்த பதிவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தோள்பட்டை இருக்கமாதல கண்டிப்பாக முறையான இயன்முறை சிகிச்சை ஃபிசியோதெரப்பியை சரி பண்ண முடியும் ஆரம்ப நிலையில் பார்த்தா. இது அப்படியே தேவையில்லாமல் டிலே பண்ணிங்க அப்படின்னா, ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்டே இருக்கிறேங்க, ஒரு 6 மாதம்னா பண்ணக்கூடாது. ஃபிசியோதெரப்பின்னு ஒரு லிமிட் இருக்குது, அந்த டைமுக்குள்ளே பண்ணுங்கள். பட் அதில் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய எலும்புரி மருத்துவ தொடர்பு கொள்ளுங்கள். எதே சந்தேகம் வந்தாங்க கிட்ட கேளுங்க. இது தேவையில்லாத டிலே பண்ணி அது நல்ல ரிசல்ட் ஆரம்பத்துலேயே பண்ணியிருந்தால் நல்ல ரிசல்ட் சூப்பராக பழையபடி ஆயிருந்திருக்கும். அதை வந்து அப்படி கரெக்டாக முறையாக பண்ணாதனால உங்களோட ரிசல்ட்ஸில் வந்து பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் அதை தள்ளி போட வேண்டாம். ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கு நன்றி வாங்க.